மத்திய சேனை உட்பட்ட பகுதிக்கு 834 பேர் பயனாளிகள். ஸோ இவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள்லாம் கூட இன்றைக்கு வழங்கப்பட்டது. எனவே நாளைய தினம் தென் சென்னையில் வந்து நம்முடைய சாந்தோம் மேல்நிலைப்பள்ளியில் வந்து இதே போன்ற நிகழ்ச்சி 12:30 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. எனவே ஒரு மக்கள் அரசு மக்களுடைய தேவைகள் என்ன, அந்த தேவைகளை வந்து எந்த ஒரு காலத்தில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இல்லாததை காட்டிலும் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்பட்டு மாண்பு முதலமைச்சருடைய அந்த உத்தரவின் பேரில் மனுக்கள் எல்லாம் பெறப்பட்டு உரிய காலத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விரைந்து முடிவெடுத்து இந்த மனுக்கள் மீது தீர்வு கண்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அரசினுடைய அந்த உத்தரவும் அறிவுரை ஏற்று விரைவாக மனுக்களை பெற்று ஒவ்வொரு தாலுக்கா வயசுக்கு மனுக்களும் வாங்கின அடிப்படையில் கிடைக்கக்கூடிய மத்திய பகுதியில் வந்து 834 பேருக்கு நிவாரண உதவி, அது குறிப்பாக மாதந்தோறும் அவர்கள் ஓய்வூதியம் பெறுகின்ற உதவி பெறுகின்ற ஒரு நிகழ்வு இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார். எனவே உலகத்திலேயே சரி, மக்களை தேடி சென்று உதவி செய்கின்ற அரசு நம்முடைய ஒரே அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இல்லை, பொதுவாகவே ஒருவர் வந்து யாராக இருந்தாலும் அதுதான் அருமை சொல்ல நடிகர் ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, அதே போல் நடிகர் திரு கமலாக இருந்தாலும் சரி, அதே போன்று நடிகர் திரு விஜயாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த நடிகராக இருந்தாலும் சரி, இல்லை நடிகர்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கைகள் அதே போன்று அவர்கள் ஒரு யாருக்கும் ஆசை இருக்கும் அவர்களுக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மக்களை சந்திக்கணும் அரியணையர்ன்ற எண்ணம் ஒரு ஜனநாயகத்தில் அது வந்து ஒரு நியாயமான அந்த உணர்வு. அதுக்காக உங்களுடைய கொள்கையும் லட்சியங்கள் சொல்லிட்டு போங்க, அது யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நல்ல அரசை வந்து விமர்சனம் செய்யும்போது இதை பார்த்தீங்க, இப்போது ஒரு சிஎம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மனுவை வாங்கி அவ்வளோ வந்து வேலை இன்றைக்கி வந்து இரவு பகல் பாராமல் செஞ்சு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அந்த பலன் வந்து இன்றைக்கி ஏழு மக்களை சென்றடையுமா. ஸோ இது ஒரு மக்கள் பாராட்டுக்கு வந்து போட்டுகின்ற ஒரு அரசின் அடிப்படையில் நம்முடைய அரசு மீதும் கட்சி மீதும் கல்லெடுத்து அடிக்க நினைத்தால் எனவே அது வீணாக அவர்களை தான் காயப்படுத்தும், அவர்களை காயப்படுத்தும், எங்களை காயப்படுத்தாது. எனவே அதற்கு தகுந்த பதிலடியை வந்து அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். எனவே இதில் வந்து பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அவர்கள் வாய் முடியிருந்தால் நாங்கள் வாய் முடியும் இருக்க போகிறோம். அவங்க வீணான விமர்சனங்களை வந்து எங்கள் கட்சியின் ஆட்சியின் மீது வைக்கும்போது எங்களால் வந்து அந்த விமர்சனங்களை வந்து வைப்பது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. எனவே பால் இஸ் இன் தேர் ஹேண்ட், பந்து அவங்க கையில் தான் இருக்குது. பந்தை வந்து எங்கள் மேலே வீசினா திரும்பி நாங்கள் உங்கள் மேலே தான் வீச பார்ப்போம். அதுதான் பேசிக் திங். ஓகே, கிண்டல் பண்ணுற தோணியில் ரஜினி அதை பேசியிருக்காரு சார், அற்புதம் ஒரு கிண்டல் பண்ணுற தோணியில் நீங்கள் கட்டுக்கோப்போ ஆட்சியை நடத்திட்டு இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் நேற்றைக்கே நான் பதில் சொல்லலை. ராஜ்பவனில் ஒரு மக்கள் அரசாங்கம் என்பது ஒரு மக்களை சந்திக்கின்ற நிலையில் வந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதெல்லாம் தேவை நிறைவேற்று. ஸோ இது வந்து இது ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய மனைவிக்கு பிறகு இந்த அரசு நீடிக்குமா கட்சி நீடிக்குமா, ரெண்டு கேள்வி இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து கட்சியும் ஆட்சியும் சிறப்பான முறையில் வழிநடத்தப்படுது, எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்து பல்வேறு இடைஞ்சல்கள் வந்து பல தரப்பட்ட கட்சிகளிலிருந்து கொடுக்கப்பட்டாலும் அதையெல்லாம் அதான் சொல்லுவாங்க, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையிடா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு அந்த பாட்டின்படி தான் இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஏளனங்கள் ஏழிகள் கண்டனங்கள் இருந்தாலும் கூட அதை நாங்கள் வந்து பொருட்படுத்துவது கிடையாது. அது ஒன்று வச்சுங்க, எங்களை பொறுத்தவரை வந்து எப்படி வந்து அம்மா வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு அதிசயம் இந்த ஆட்சி நீடிக்குமா கட்சி நீடிக்குமா நடந்தது, அது ஒரு பெரும் அதிசயம், புரியுதா? அதே போன்று 2021
மறுபடியும் அதிமுக ஆட்சி வருமா, அந்த அதிசயம் நடக்குமா? அந்த அதிசயம் நடக்கும். உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக வந்து அதிமுக எல்லா இடத்தையும் கைப்பற்றி முழுமையளவுக்கு இந்த உள்ளாட்சி நல்லாட்சின்ற அடிப்படையில் அந்த அதிசயம் நடக்குமானா, அந்த அதிசயம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நடக்கும். அதனால் இதுதான் இந்த அதிசயங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்க முடிய, அவங்க சொல்கிற மாதிரி வேறு எந்த அதிசயமும் வந்து தமிழ்நாட்டில் நடக்க போகிறதில்லை. அதிசயம் வந்து அதிர்ஷ்டமும் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அதாவது உழைப்பு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல் உழைப்பு உயர்வு, இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி, ஏன்னா அந்த அடிப்படையில் மக்களை சந்திக்கிறோம். அந்த மக்கள் சந்திக்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த தைரியம் தன்னம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் அணுகும்போது நீங்கள் வந்து கொள்கையை மக்கள் முன்னிலை வச்சு நீங்கள் வாங்க, ஆனால் எங்கள் மேலே வீணடி இது வீணாக வந்து கல்லெறிந்து உங்களுக்கு வந்து காயப்படுத்திக்க வேண்டாம். அதான் நாங்கள் சொல்கிறது. கேள்வி புரியல எனக்கு, தெளிவா சொல்லுங்க. இல்லை, இப்போ உளப்பூர்வமாக ஒரு தொப்புள்குடி உறவாக இருக்கின்ற நம்முடைய இலங்கை தமிழர்கள், அவர்கள் உணர்வுபூர்வமாக உள்ளன்பு வைத்து இதயபூர்வமாக நேசிக்கின்ற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவரும் அதே போல நம்மவும் தான். மீதி பேரெல்லாம் தங்களுடைய சுய லாபத்துக்காக அவர்கள் வந்து கடந்த காலங்களில் வந்து போர் நடக்கும்போது எந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு நம்மை அழித்த இனத்தோடு கைகோத்தார்கள் என்பதால் நாட்டு மக்களுக்கு தெரியும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு மத்தியில் வந்து ஆட்சி இருந்தப்போ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து உடனடியாக வந்து போரை நிறுத்தியிருக்கலாம். 2 லட்சம் பேர் வீணாக இனப்படுகொலைக்கு ஆளாகி இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இனப்படுகொலைக்கு காரணமே அன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அதே போன்று அன்னைக்கு யாரெல்லாம் போய் மகிந்த ராஜபக்சேகிட்ட போய் கிஃப்ட் வாங்கினாங்க, அன்னைக்கு பரிசு வாங்கினவங்க அதெல்லாம் வீடியோ வாட்ஸ்அப்பில் ஓட்டுறதில்லப்போ. அப்போது ஒரு கருத்தை பொறுத்தவரையில் ஒரு ரெட்டை வடம் போடுபவர்கள் இவர்கள், எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கோம். நாங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறோம்னா, ராமாண்டாலும் சரி ராமனாண்டாலும் சரி, எங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை அங்குள்ள தமிழர்கள் ஒரு நியாயமான, சுதந்திரமான, அமைதியான ஒரு பாதுகாப்போடு முழுமையானவருக்கு வந்து எல்லா வகையான உரிமைகளும் பெற்றிருக்கின்ற ஒரு குடிமகன்களாக இருக்க வேண்டும். எனவே அந்த விஷயத்தில் வந்து புதிய அரசு அந்த நிலையை உருவாக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. எனவே திமுக போல் ஒரு இனத்தை வந்து அங்கே வேட்டையாடி இனத்தை கொண்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்களே, நிச்சயமாக அது போன்ற செயலில் என்றைக்குமே சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது, ஆட்சியும் இருக்காது. எனவே அந்த அடிப்படையில் வந்து அங்கே வந்து இனப்படுகொலை அது மாதிரி வந்து எந்த காலத்தில் நடக்கக்கூடாது. எனவே அந்த மாதிரி தமிழர்களுக்கு ஒரு இன்னல் என்றால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி அம்மாவுடைய அரசும் சரி அதை தடுத்து நிறுத்தி அது தமிழருடைய உரிமை பெற்று தருவதிலே உலகத்தில் எந்த இயக்கத்தை காட்டில் ஒரு முன்னோடி இயக்கமாக அதிமுக இருக்கும். சார், தமிழர்களை பாதுகாக்க பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. எந்த இடத்துல? இலங்கையில் ராஜபக்சே வின் பண்ணுறது இல்லை, அதுதான் சொல்கிறேங்க. இப்போ வந்து ஒரு புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கு. ஸோ எங்கள் நிலையை நாங்கள் சொல்லிட்டோம். அதனால் முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் பொறுத்தவரில் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து வெளியுறவுத்துறை வந்து மத்திய அரசு இது மாநில அரசு இல்லை. எங்கள் நிலையை சொல்லுங்கள், ஒரு புதிய அரசு நிச்சயமாக அந்த ஒரு முழுமையான பாதுகாப்பு தமிழருக்கு அளிக்கின்ற நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி எதாவது தவறும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து அந்த உரிமைகளை நாங்கள் பெற்றுத்தருவதற்கு திமுக மாதிரி வந்து வேடிக்கை பார்க்காம போராடி மத்திய அரசும் வாதாடி எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை பேருடைய உயிரை காப்பாற்றுறது உடம்பையும் காப்பாற்றுவதற்கும் அதே போன்று பாதுகாப்பு அளிப்பிற்கும் நடவடிக்கை நிச்சயமாக எடுப்போம். ஓகேப்பா.